வணக்கம். இன்னைக்கு குழந்தை இருக்கிற வீட்டில் பெற்றோர்கள் வழக்கமாக செய்யக்கூடிய, தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தப்பு, அது குழந்தைகள் உயிருக்கு சில நேரங்களில் ஆபத்தை கூட விளைவிக்கும். அதை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஊரில், நம்ம வீட்டில் அவசரத்துக்குன்னு கொஞ்சம் மண்ணெண்ணெயை வாங்கி வச்சுருக்கோம். அது பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கிற மண்ணெண்ணெய் என்ன செய்கிறதுன்னு தெரியறதில்ல. அதை வாங்கி வர்றதுக்குமே நாம் என்ன செய்கிறோம், மண்ணெண்ணெயை ஒரு காளி குடிதண்ணீர் பாட்டலில், இந்த மாதிரி ஒரு குடிதண்ணீர் பாட்டலில் நிரப்பி ஒரு மூலையில் வச்சிடறோம். இப்போ வரக்கூடிய மண்ணெண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு நிறத்தில் இருக்குது, அதனால் அது மண்ணெண்ணெய்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறைய நேரங்களில் அது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துலையும் அவங்களுக்கு தெரியாத இடத்துலையும் வச்சுருப்போம். சில நேரங்களில் அவசரமாக உங்கள் கேஸ் திடீர்னு தீர்ந்து போச்சு, இல்லை ஏதோ விசேஷத்துக்காக அதில் இருக்கிற மண்ணெண்ணெய் எடுத்து பயன்படுத்த வேண்டியது இருக்கும். பயன்படுத்தின பிறகு அந்த இடத்துல வைக்க வேண்டியதை மறந்துட்டு குழந்தைக்கு எட்டுற மாதிரி அருகிலேயே வச்சிட்றோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் தண்ணி பாட்டிலை நினச்சிக்குது, எடுத்து தண்ணி மாதிரி நினச்சி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இந்த மண்ணெண்ணெயை பல நிறத்தில் உள்ள மென்பானங்கள், இந்த செவனப் இருக்கு பாருங்கள், அது உள்பட பல மென்பானங்களுடைய பாட்டல்களில் நிரப்பி வச்சிருக்கும் போது நிறம் கூட தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு நடை பயணத்தின் போது மோர்னு நினச்சிட்டு ஃபியூச்சர் விஷயத்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பழையவங்களுக்கெல்லாம் இந்த ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த விஷயம் என்னென்னா, வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் இப்போ சுத்தம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஹார்பிக்கு, ஃபினாயில் இந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுருப்போம். இந்த ஹார்பிக்கு நிறையா வீடுகளில் இதே மாதிரி புட்டிகளிலேயே அடைச்சி வரும். அது பிரச்சனை எதுவுமே கிடையாது. குழந்தைகளுக்கும் தெரியும் இது வந்து கழுவுறத்துக்கு பயன்படுத்துகிற பொருள், இதை நாம் குடிக்கக்கூடாது, இதை வாய்க்கு பக்கத்திலே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வசதி நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, இதை வாங்க வேண்டாம், அல்லது நாம் பயன்படுத்துறது வெறும் பினாயில் மட்டும் வேணும்னா பலவித நிறங்களில் அதை நிரப்பி நம்ம வீட்லேயே பினாயில் மாதிரி விலை கம்மியாக 15 ரூபா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்னு கொடுப்பாங்க. சில நேரங்களில் வெள்ளையாக இருந்தால் மோர் மாதிரி இருக்கும், நிறத்தில் இருந்தால் ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும், பல நிறங்களில் இருக்கும், வாசம் உள்ளதாகவும் இருக்கும். சிறு குழந்தைகள், 9 மாதத்திலிருந்து 2 வயசு வரைக்குள்ள குழந்தைகள் துரு துரு துருன்னு இருக்கும், அவசரத்துக்கு தனிதாக அடிக்குதுன்னு அதை எடுத்து குடிச்சிட்ட நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். இது ஏன் இன்றைக்கி சொல்கிறோம்னா, போன வாரத்தில் ஒரு குழந்தையை கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு காலத்தில் மண்ணெண்ணெய் தெரியாமல் குடித்து அந்த மண்ணெண்ணெய் நுரையீரலுக்குள்ளே போய் அதனால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுத்தி செயற்கை சுவாசம் வரைக்கும் போய் உயிர் தப்பிய குழந்தைகளும் உண்டு. அதிக அளவு மண்ணெண்ணெய் குடித்ததுனால மூளை பாதிக்கப்பட்டு சன்னி வந்து ஆபத்தை ஏற்படுத்திய சம்பவங்களும் இருக்குது. சாதாரணமாக மண்ணெண்ணெய் ஒரு குழந்தை அருந்திருச்சுன்னா நாம் என்ன செய்வோம், உடனே அந்த குழந்தைய வாந்தி எடுக்க வச்சு இருக்கிற மண்ணெண்ணெயை வெளியே கொண்டு வரணும்னு நினைப்போம். அது செய்ய வேண்டாம். ஏன்னா மண்ணெண்ணினுடைய அடர்த்தி மிக குறைவானது. அவ்வளவு அடர்த்தி குறைவான மண்ணெண்ணெய் தண்ணி ஊற்றுனீங்கன்னு வச்சுங்க, வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்க்குள்ள அது வெளியே வந்து மேலே வந்து நுரையீரலுக்குள்ளே போய் பாதிப்பினை அதிகப்படுத்தும். மண்ணெண்ணெய் குடிச்சிருந்ததுன்னா முதல்ல செய்யக்கூடிய விஷயம் வாந்தி எடுக்க வைக்க வேண்டாம். நிறைய குழந்தைகள் ஒரு வாய் குடித்தவுடன் அதற்கு மேலே மண்ணெண்ணெய் குடிக்காது. அதனால் அந்த குழந்தை எவ்வளவு குடிச்சதுங்கிறது தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள். மருத்துவர் பார்ப்பார் குழந்தை இதை குடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து இருமிட்டிருக்கா, வேறு ஏதாவது தொல்லை இருக்கா அப்படின்னு கேட்பார். தொடர் இருமல் தொல்லைகள் இல்லை அப்படின்னா சிறிது நேரம் கண்காணிப்பில் வச்சுட்டு உள்ளூராக இருந்தால் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, வெளியூராக இருந்தால் 6 மணி நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க.
ஆறு மணி நேரத்துக்கு பிறகு எல்லா ஏதாவது மண்ணெண்ணெய் நுரையீரலுக்குள்ளே போயிருந்தா நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் போது இருமல் அதிகமாகும், மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்துக்கொள்ளும். நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்படும் போது நுரையீரலில் சிரமங்கள், குழந்தைக்கு உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் செறிவு அளவு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் மூக்கு குழாய் வழியாக தர வேண்டியது இருக்கும். அதிக மண்ணெண்ணெய் குடித்த குழந்தைக்கு மூளையில் தாக்கம் ஏற்பட்டு சன்னி கால் கை வலிப்பு ஏற்படலாம். அதுக்கு என்ன வலிப்புனா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை கொடுத்தால் மட்டுமே போதும், புறையேறாமல் பார்த்து கொள்ளணும். வலிப்பு வந்த குழந்தைக்கு வாயில் தண்ணி ஊற்றுறது, முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி விடுறது, கையில் இரும்பு சாமான்களை கொடுப்பது, அப்படி எதையும் செய்யாமல் இருந்தாலே போதும், இந்த குழந்தைங்க சரியாகி விடுவாங்க. சீமெண்ணெய் மாதிரியே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு பொருள், இந்த சாயம் பூசும்போது பயன்படுத்தும் தின்னர், அதுவும் அதே அளவுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். அதனால் அதை பாதுகாப்பான இடத்துல சேமிப்பது தான் தொல்லை வருவதை தவிர்க்க முடியும். ரெண்டாவது, கோக்கோ கோலா, செவன் அப்பு, மற்ற குளிர்பானங்கள், மென்பானங்கள் புட்டிகளில் சொன்ன மாதிரி குளியலறையும் கழிவறையும் கழுவ பயன்படுத்தும் ஃபினாயில் உள்பட, ஹேர்பிக் உள்பட கழிவு பொருட்களை சுத்தம் செய்யும் கிளீனர்ஸை அதை அதில் சேமித்து வைக்காதீங்க. அதை சேமித்து வைக்கும்போது குழந்தை அவசரத்தில் குடித்து அது அதை விட பிரச்சனைகளை உண்டு பண்ணும். காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் உள்ள இந்த கழிவறைகளை சுத்தப்படுத்திகள் எல்லாம் தொண்டையிலிருந்து ஆரம்பித்து குடலின் மேல் பகுதி வரைக்கும், இறைப்பை இறைப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸினுடைய முழு பகுதிகளுக்கும் புண் ஏற்படுத்தும். அதிகமாக புண் ஏற்பட்டால் உள்ள முழுங்குவதற்கு கூட சிரமம் ஏற்படும் அளவு உணவுக் குழாயின் அளவு குறுகிவிடும். தொடர்ச்சியாக மருத்துவம் செய்ய வேண்டியது இருக்கலாம். வாய்ப்புண்ணிலிருந்து குடல் புண் வரை அனைத்தும் ஏற்படலாம். அதனால் பெற்றோர்களே, பயன்படுத்தும் இந்த சுத்தப்படுத்திகளையும் மண்ணெண்ணெய் தின்னர் ஆகியவைகளையும் வேலை முடிந்த பிறகு குழந்தையின் கைக்கு எட்டாதவாறு வேறு இடத்தில் சேமித்து வைப்பது என்பதுதான் குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்ன பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தைகள் நலத்தை பற்றிய விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.